ஐயா நானூறு சிந்து கக்கூச்சு தந்து நாட்டம் போரிக்கவில்லை தொம்பு இருந்தோ தண்ணி இருந்தோ பாலகார தண்ணி தேடி போறான் தண்ணியில இவன் மாவா சுத்தமா கழுவ மாட்டான் நம்ம ஊரத்தில் அப்படியே போட்டுக்கலாம் எங்கிட்ட வந்து சொல்றான் ஒண்ணுல சரி போகட்டும் சபை என்று சொன்னால் தேவலோகத்தில் கூடுவது பாண்டிய நாட்டில் கூடுவது தில்லையில் கூடக்கூடியது இப்ப இங்க கூடியிருப்பது எதுக்காக கூடப்பட்ட சபை விநாயகர் பெருமாளுக்காக வருஷம் தவறாத இந்த குளத்தூர் நன்னகரத்தில் லட்சதீபம் கொண்டாடி ஆமா விநாயகர் பெருமானுக்காக இந்த திருவிழாக்களை செய்து வரவங்களுக்கு எல்லாம் மனம் கோணாத சாப்பாட்டுல எதனா குறையா உனக்கு எந்த குறையும் இல்லையம்மா எந்த குறையும் கிடையாது அந்த மாதிரி ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி அது உப்பிட்டா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு முகங்கள் எடுத்து வர நப்பிய பேசினது கடும் பசியாகும் தானே பல பலகாரத்தோட சாப்பாடு போட்டுட்டு ஆமா மனசு சந்தோஷமா முகம் பல பல பலன்னு குடுக்கறாங்க பாரு அது உப்பு இல்லைன்னா கூட சில பேர் வாய் பேசி பேசி சாப்பாடே போட மாட்டாங்க வராரு நல்லோரை காண்பது நன்றி நன்றி நிலைமைக்கு நல்லார் சொல் கேட்பது கேட்பது நன்றி குணங்களை உரைப்பது நன்றி நன்றி அவரோடு இணங்கி இருப்பது நன்றி 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 நமக்கு நல்ல உறவுகள் கிடைப்பது அந்த மாதிரி குளத்தூர் நமக்கு ஒரு உறவு கண்டிப்பா அதனால இந்த தெருக்கூத்தர சபையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய யார் பேசுறீங்க படுத்துங்க சரி அதனால இந்த தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்து இந்த தெருக்கூத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் தெரிந்த கனதரவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம் அம்மா வந்திருக்கேன் அம்மா அம்மா நீங்க யாரு என்ன நீ ஏன் குள்ளா போட்டுன்னு உங்களை குள்ளா போடுற போடுற குள்ள தம்பி குள்ளா போறதுக்கு எல்லாரும்
இல்ல எங்களை கவுக்கு போறான் உள்ள போறான் ரெண்டு ஓட்டர் வாங்கி இந்த கவுத்துக்கு போவனே தவிர வாங்குள்ள எந்த கவுக்காதுடா ஆமாண்டா பிடிக்காத்தான் பிடிக்கலன்னு சொல்றான் அதுக்கு தெரிஞ்ச அதிகம் பேச மாட்டேன் தம்பி. அம்மா பெரிய இடம். ஓ அம்மா பெரிய இடம். ஆமா பெரிய இடத்து பொம்பை. நீ சௌகரியமா துண்டை போட்டு வந்து முடங்கிக்கவா. ஐயா கிலோ மீட்டர் கணக்குல கீது தெரியுமா உனக்கு. ஐவராஜாக்கள் நடு பிறந்தோர் அர்ஜுன மகாராஜனுக்கு மனைவி. அர்ஜுன மகாராஜனுக்கு மனைவி. கண்ணனுக்கு நான் தங்கை. கண்ணனுக்கு தங்கை. என்னுடைய பெயர் பெயர் ரை சுபத்தி. ரை ரை சுபத்தி. ரை 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 சுபத்தி. ரை 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 சுபத்தி. ரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை எத்தினதா ரை
ओम ना पड़ो बैट विम
ஓ அழகா பாரு.
ஐயா பாருங்க ஐயா பாருங்க அந்த செவடை பத்தி
என்ன போட்டு அடி வா அடி வரேன் யாரு சொல்றேன்
இந்த வயசு என்னை 10 மாதம் முன்னூறு நாள் சுமந்து
இதனை பயன்படுத்தி எனக்கு பால் ஊட்டி தாலாட்டி அமுதுமணி வேடிக்கைகளை காட்டி வளர்த்த அன்னையே, உன்னுடைய மனமது மகள அபிமன்யு. ஒன்னு சொல்ல வராங்க செல்வமே, அண்ணே அந்த ஞாண்டவானார் மருமகனே. அதனால போற பாரு கண்ணன் பொண்ணு சுந்தரி, இந்த பொண்ண அவங்க தங்கச்சி மாவட்டம் அபிமன்யு சுபத்ரன் அபிமன்யு அப்படின்னு அந்த அவனுக்கு தான் கொடுப்பாங்க இந்த பொண்ணு அப்படின்னு தெருவில் பேசுறாங்க. அதனால் அதனால சுந்தரி கணவனே எந்த பெற்று இன்புற்று வாழ உனக்கு நான் ஆசை கொடுத்தேன் சொல்லுங்க. You want to buy?
ஆகாத ஊரை சுத்தின்னு இருந்தா சொல்லுவாங்க பிஞ்சு மூத்தனா புலி ஆகாது. சின்ன வயசுல நீ சாப்பிடாத திரிஞ்சா, அதனால தாய் தவப்போ சரியில்லை புள்ளைய வளர்த்தது சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஊர்ல என்ன பேசுவாங்க, ஐயா அந்த சுபத்ர தேவிய புள்ளை வளர்த்தது சரியில்லை தேவியா அப்படி பேச மாட்டாங்க. சுபத்ர தேவியா நான் சுத்த போறேன் அந்த நாலு வேதமா சுந்தரி உள்ள போனதான் என்னன்னு தெரியலாம். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு அர்ஜுன மகாராஜன். ஆமா, அவர் என்ன செய்வாரு, இந்த இந்த உலகத்துல யாருக்குன்னா ஒரு ஆபத்து வந்துருக்கோம் வச்சுக்க, அவர் வந்து இரு இரு அர்ஜுன மகாராஜனை பார்த்து, ஐயா ஐயா எனக்கு ஆபத்து வந்துருச்சுங்க, ஐயா ஆபத்து வந்து விட்டு தீர்த்து வைங்க தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரர் தீர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் பழக்கம் அது யாருக்கு எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரிதா தீர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் பழக்கம் எங்க வீட்டுக்காரருக்கு உண்டு உண்டு. எனக்கு என்ன வேலை தெரியுமா, ஊர் மேல போற வேலையா, என்னை போன்ற பெண்கள் பெண்கள் யாராவது அவங்களுக்கு குறை ஏற்பட்டுட்டா குறை ஏற்பட்டுட்டா, அம்மா சுபத்திரா அம்மா சுபத்திரா யாராவது பெண்கள் வந்து அம்மா அம்மா எனக்கு ஒரு குறை குறை இதை தீர்த்து வையுங்கன்னு சொன்னா பெண்களுடைய குறை கையை புடிச்சு பேசிட்டு ஒரு நாயா இருக்கிறப்பா இவனுக்கு, என்ன நாயாட்டங்கிற நாய் வந்து பார்த்து எந்த நாய் ஆசைப்படுவா. அதனால யாராவது என் வீட்டை தேடி தேடி வந்தாங்கன்னா ராணி அம்மா எங்கேயும் போகல, அம்மா உள்ளதாவும் உக்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அத்தா 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 அத்த
நான் ஒரு புள்ள பத்தவளா ரெண்டு புள்ள பத்தவளா ஆமா ஏத்தி கடைச்சே 100 புள்ள 100 புள்ள எனக்கு ஏத்தி போறாங்க அது ஒண்ணு இல்லையா எனக்கு 100 புள்ள பத்தவள நான் இல்லையா 100 100 புள்ள பத்தவள ஊட்டுவார் கண்ணு தெரியும் சொன்னாங்க ஆமா நல்லதான் நோக்கு நொல்லியா இருந்தே 100 புள்ள பெத்துக்கறேன் ஆமாடா அப்ப கண்ணு என்ன என்ன பண்றது என்ன பண்றது அல்ல யா வேலைதான் நானே எடுத்து கட்டி செய்துக்கினேன் 100 புள்ள பத்தவள நீ எடுத்து கட்டி செய்தியா 100 புள்ள பெத்துக்கறேன் கண்ணு தெரியாத வெச்சிக்கினீ எப்படியா அப்ப கண்ணு தெரிஞ்சிருந்தா கண்ணு தெரிஞ்சா 100 பெத்து போடு ஆனா பாதே
அங்க வந்து நீ பேள முதல்ல கம்மு நிப்பனா நான் சும்மா நிக்காத நான் பேறது கூட திருட்டு கூட வா நான் வாடன்னு சொல்ல மாட்டேன் வாட்டு போது முன்ன தோட்டி தங்கியா கொஞ்சி வந்துருவோம் அவர பையன் வாடா ராணியம்மா இருந்தா ஒருவேளை மீதி ஆகுது கபார் ராணியம்மா இருந்தா ஏராளமான அனாதி பொண்ணு வந்துக்கிறாங்க உன்னை தேடி ஆ பொண்ணு போய் சொல்றா பணாதி அடியே குருமுட்டு பொண்ணு யாரு பத்தி பண்ண இந்த பொருள் சொல்றா பையா வரும்போது அனாதி பொண்ணா போடா போடா கோசு புட்டா நம்ம நாட்டை தேடி தேடி நான் உங்க அரண்மனைய நாடி அம்மா ஏராளமான கேள்விகளே வந்துடுறாங்களேம்மா கேள்விகளா ஆமா கேள்விகளா வந்துக்கிறாங்க ஆனா அவங்களுக்குலாம் ஆடுது ஓ அவங்களுக்குலாம் ஆடுது நரம்பு தளர்ச்சி ஆயிட்டா தலைநடுக்கு செய்யும் கைகால ஆட செய்யும் அதனால அவங்களுக்கு அப்படிதான் செய்யும் ஐயா ஆடுது ஐயா ஆடுதுன்னு அப்ப சொல்லு என்ன ஒண்ணு சொல்றேன் பாவங்க வயசானவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க அவங்க கிட்ட நீ பேசும் போது பேர பிள்ளைய கூட சாண்ட குடிச்சனும் கட்டிட்டு கேட்பாங்க ஆமா அது ஆமா கேட்பாங்க அதனால அவங்க கிட்ட அதிக வாய கொடுத்துறாங்க ஐயோ இதுக்கு மேல நம்ம வாய கொடு போயிட்டு நம்ம வீட்டு வாயற்படி கேட்டு தெரிந்து தெரிந்து அவங்க போற பெரிய உள்ள விடுப்போம் உடனே போ ஓ கேவி என்னடா பையா எங்க ராணி அம்மா உள்ள விட சொன்னாங்க அம்மா நீட்டு எடுத்து விடுவா ஐயோ கேட்ட தெரிந்து உள்ள வர சொன்னாங்க அப்படி சொல்றா பையா விபரமா ஓடி போ ஓடி டேர் மாரு டேர் போ எப்படி நடிக்கணும் தெரியுமா கேவி மாதிரி நடிக்கணும் ஆமா நீ எப்படி நடிக்கிறா எப்படி பேசணும் அதை கேட்டு பேசணும் நம்மதான் கவர் ஒரு பட்டாடி தெரியக்கூடாது ஆமா அனாதி பனாதி பொண்ணு கேவி மாதிரி நடிக்கணும் அதை போல நடிக்கணும் அத்தனை கூப்பிட கூடாது வாங்க வாங்க அபியோ ஒரு பத்து பாஞ்சு முட்டையை வச்சுட்டு சட்டியில உட்காந்துக்கிற உள்ள அவையோ பெரிய Thank you.
உடனே குனிஞ்சுக்கணும் தாலியோடு செத்து போயிடணும்
நீ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு இந்த பூலோகத்துல அப்படி செத்தா என்ன பூச்சி? ஐயோ ஏன் கேக்குற? குட்டிமா ஏன் ஆம்படியா செத்து செத்து நாங்க தாலி அறுத்துட்டு தெருவுல போனா போனா இத போல தாலி அறுத்த பையெல்லாம் தாலி அறுத்த வரான்னு ஒதுங்குறான். அதுக்கே யாரு பார்த்து சொல்ற தாலி அறுத்தவன? இப்ப நஞ்ச வரை கேவே உனக்கு நான் தாலி கட்டி வந்து கேட்டா போய் போனா கட்டுற பையா? அது கேவே போலா ஓ மாட்டுக்கு தொட்டி கட்டாங்க அங்க போய் கட்டுற பையா. சரி உங்கள் அனைவர்களுக்கும் மாங்கல்ய பிச்சை கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். ஐயோ ஐயோ இப்படி வாயல சொன்னா நாங்க ஓத்துக்க மாட்டேன். சொல்லுவாங்க பள்ளி போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. பள்ளி எல்லாம் போச்சு பள்ளி கருத்து பையா. தர்மபுரி சாட்சியா? இல்ல தர்மபுரி இல்ல உருளைக்கிழங்கு பூரினே சொல்லுங்க. பாஞ்சலி பாஞ்சலி இல்ல அது பெருசேலி. உங்க வீட்டுக்கார இருக்கிறாராம? என் வீட்டுக்காரர் வீட்டுக்காருமா? அவரு பேரு அரசி மகாராஜன். எவனுக்கோ ஒரு புள்ளி பெத்து வச்சுக்கிறாம கோபாலக்கண்ணன் வச்சு சத்தி மண்ணாண்டு எங்க மூத்தாரு தருமர் மேல சாட்சியா, எங்க அக்கா பாஞ்சாலி மேல சாட்சியா, எங்க வீட்டுக்கார அர்ஜுன மகாராஜன் சாட்சியா, ஆனகுந்தி காப்பி குடு படி குடு மரக்கா குடு ஆகி வந்தோம் பாப்பா. எம்மா ராணி அம்மா மாங்கல்ய அதுக்குதான் போவா. ஒண்ணுக்கு விட்டா வெள்ளத்துல போவா. பாட்டி அப்போ சத்தியம் செய்தால் ஒற்றுக்கொள்வோம். வேற ஒண்ணுமில்லையே. ஆகாயவாணி குமாதேவி சாட்சியா? குட்டி பேசக்கூடாது. அந்த ஒரு ரேடியோ சத்தம் இந்த மகிமையை கேட்டு தயங்கி தங்கி இருக்கிற பத்தியா? குட்டி பாட்டி
அந்த நந்தி ராஜா அவர்கள் சாட்சி. சந்திரன் சூரியன் சாட்சி, சந்திர சூரியன் சாட்சி, உங்களுக்கும் மாங்கல்ய பிச்சை கொடுத்தேன். இது சத்தியம். அவர் யாரு கேட்கிற? என் கூட பிறந்த அண்ணன் பாட்டி அவரு கூட பண்ணுவா. நீ ஒரு தலைராகல, அவன் என்ன மூணு தலைராகிறான். ஒரே கலர் பேசுற பல்லு விளக்குறதுன குச்சி அடிச்ச குச்சி கறிகளை போட பையா. என்ன பண்ணுவான்? போகுது எங்கதான் கண்ணு துடைச்சு விட்டா பாட்டி, பெரிய பாட்டி ஒரே அஞ்சு நிமிஷம் இருங்க, நான் போய் அண்ணன் கிட்ட போய் வந்துடுறேன். பாட்டி, என்னுடைய அண்ணன் கோபாலக்கண்ணன் அவர் கடவுள் பாட்டி, அவர் பாத தரிசனம் கண்டு வரேன். பாட்டி அண்ணா, அங்கா நாராயணா, சிறந்த முத்தியனால் கால்கள் நாட்டி
தனிப்பவளை கொம்பினால் கொடுங்கை பூட்டி தனிப்பவளை கொடுங்கையினால் கொம்பை பூட்டி தாசிறந்த முத்தியினால் கால்கள் நாட்டி தாசிறந்த முத்தியினால் கால்கள் நாட்டி தனிப்பவளை கொம்பினால் கொடுங்கை பூட்டி தனிப்பவளை கொடுமை கொடுங்கையினால் கொம்பை பூட்டி ஏ சிறந்த சித்திரங்கள் எங்கும் தீட்டி ஏ சிறந்த சித்திரங்கள் எங்கும் தீட்டி இவருக்கு இலகு திருநயமாலை வழங்க சூட்டி இலகு திருநயமாலை வழங்க சூட்டி எங்கள் சீசிறந்த மாயவனார் ஆடு ஊஞ்சல் எங்கள் சீசிறந்த மாயவனார் ஆடு ஊஞ்சல் அது திருவூஞ்சல் என்று நாமோ சப்பலா வித்தாஜி முளைத்தவனே நீ விரைவாகி கழித்தவனே விமலனையே நடித்தவனே எப்படி வரம் கொடுக்கக்கூடியவர் சொன்னா பத்திரக்கோட்டையிலே
பக்தருக்கு முத்தி தரும் ரகுரா திருப்பதி அறுபது மாதம் புண்ணியம்
புனித பூமியே பார்க்காத 60 மாடம் ஒளிச்சானா புச்சி ஆமாடி அக்கா கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு கதை நேற்று வந்தவையில நீ பூரா பேரு சாப்பிடாத போனீங்கட்டாரு கைய நாய்க்காத போனீங்க என் மாவன நோட்ட வந்தியா யாருடைய நோட்ட வந்தியா ஆளுக்கார நோட்ட வந்தியா கட்டுப்பட்டு அவன் கூட
Thank you.
ओ चिन्नम्मा कन्ने अय्या चल्ला
உனக்கு இஷ்ட குலதெய்வமா இருந்தால் ஆடு கோழி பன்றி பலி கொடுக்கலாம். பலி கொடுக்கலாம், ஆனா மனுஷன பலி கொடுக்கலாமா? என்ன நியாயம் இது? ஏன் சரணாகி பலி கொடுக்கின்றாய்? உன் உயிர் பிழைக்க வேண்டுமானா அந்த 100 முடி புண்ட ராஜாக்களை விட்டு விடு. விடவில்லை என்றா என் வாழ்க்கை உன் சிரமம். நாடகத்தை கண்டு கழித்த அனைவருக்கும் எல்லோரும் நீங்கள் இன்புக்கு வாழ, அடுத்த வருஷம் வந்து உங்களை சந்திக்கிறோம். நாடகம் முடிஞ்சு போச்சு, கை கட்டு.